அனைவருக்கும் வணக்கம் இது பிகின் ஸ்டடிஸ் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பன்னிரெண்டாம் வகுப்பு பாடம் நாலு பயிற்சி நாலு புள்ளி அஞ்சு தான் அதில் ஃபிஃப்த்து சம் பார்க்க போகிறோம் அதாவது இந்த பாடத்தை இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு ரெண்டு மூணு ஃபார்முலா மட்டும்தான் பட் ஆனால் இந்த ஃபோர்த்து சம்லேருந்து அடுத்து ஒரு மூணு சம் ஒரே ஃபார்முலா மாதிரி இருக்கும் பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பட் ஆனால் எல்லாமே நிரூபிக்கிற கணக்கு தான் ஸோ ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இந்த ஃபிஃப்த்து சம் என்னன்னு புக்கில் போய் ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்த்துலாம் வாங்க இந்த இருக்குது ஃபிஃப்த்து சம் நிரூபிக்க tan inverse of எக்ஸ் ப்ளஸ் tan inverse of y ப்ளஸ் டேன் inverse ஆஃப் z is equal to டேன் inverse ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் plus, y plus y z மைனஸ் x y z டிவைடர் ஒன் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் z மைனஸ் இஜெட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணு இதை நம்ம கூட்டணும் அவ்வளோ இப்படி கிட்டத்தட்ட வந்துரும் நினைக்கிறேன் வாங்க நம்ம செஞ்சு பார்த்து நம்மலாயில்தி எழுதி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஸ்டின் எழுதலை ஏன்னா டேரெக்டாக இப்படி செஞ்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இதுக்குரிய ஃபார்மில் என்னது டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் இந்த ரெண்டு ரெண்டாக தான் நம்ம செய்ய போகிறோம் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடர் ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் இப்போ இது தான் இப்போ இதுக்கு செஞ்சோன்னா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டை மட்டும் எடுத்துக்கலாம் அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வகுத்தல் ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் இப்போ இதை போட்டாச்சு ப்ளஸ் இதை மட்டும் எழுதுகிறோம் அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் இஜட் இப்போ மறுபடியும் இப்போ இதுக்கும் இதுக்கும் செய்யப்போகிறோம் அவ்வளோதான் இப்போ இந்த ரெண்டை என்ன செய்யலாம் அதே தான் டேன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இது தான் இப்போ நம்மளுக்கு எக்ஸு அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் வகுத்தல் ஒன் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு இஜெட் ஓகே அவ்வளோதான் இதை நம்மளுக்கு சுருக்கினாலே ஆன்சர் கிடச்சிரும் ஓரளவு சின்ன கொஸ்டின் தான் இப்போ இதை எப்படி சார் சுருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை மீச்சிமா தான் அப்போ என்ன வரும் டேன் இன்வஸ் ஆஃப் ஆல்ரெடி எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது ப்ளஸ் இட்ஜெட் போட்டு இட்ஜெட்டை மட்டும் ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய்யால் பெருக்கினா போதும் அப்போ வகுத்தில் பொதுவாக ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் வந்துடும் இங்கேயும் அதே போல் இங்கே ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் இந்த ஒன்னால் பெருக்கிறோம் அப்போ ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் கழித்தல் இங்கே ஆல்ரெடி எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஒன்று இருக்குது இஜ்ஜெட் பெருக்கல் இருக்குது அப்போ மொத்தமாக ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் போடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒன் மைனஸ் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் ஒயும் அடியாயிடும் அப்போ மிச்சம் என்ன இருக்கும் அப்போ மிச்சம் என்ன இருக்குன்னா டேன் இன்வஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் வகுத்தல் ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு இஜெட் இதுதான் இருக்குது இப்போ இதை நம்ம ஈஸியாக சுருக்கலாம் அது எப்படின்னு பாருங்களேன் டேன் டேன் ஆஃப் இப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் அதை அப்படியே எழுதிக்கலாம் இங்கே இஜட்டால் இந்த ஒன்றை இப்போ இருக்குங்க என்ன வரும் இஜெட் தான் அதே இஜெட்டால் இந்த மைனஸ் எக்ஸ் ஒய் இஜெட்டை பெருக்குனால் நம்மளுக்கு மைனஸ் எக்ஸ் ஒய் இஜெட் இப்படி கிடைக்குது இப்போ அதே போல் இந்த ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் அப்படியே வச்சுக்கலாம் இப்போ இந்த மைனஸை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் மைனஸ் இன்ட்டு இஜெட்னு வச்சுக்கலாம் அப்போ மைனஸ் இஜட் இன்ட்டு இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் மட்டும் இப்படி இருக்குது இப்படி வச்சுக்கோங்க இப்போ பாருங்களேன் அதே போல் டேன் இன்வஸ் ஆஃப் மேலே உள்ளதை அப்படியே எழுதிக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பிளஸ் இஜெட் மைனஸ் எக்ஸ் z வகுத்தல் 1 மைனஸ் எக்ஸ் ஒய் வரைக்கும் இந்த இந்த மைனஸ் இஜெட்டால் x பெருக்குனா மைனஸ் எக்ஸ்இ ஜெட்னு வரும் இந்த மைனஸ் இஜெட்டால் y பெருக்குனா மைனஸ் ஒய்இ z இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுதான் நம்மளுக்கு நிறுவ வேண்டிய ஆன்சரு ஸோ அப்போ சிம்பிளாக வந்துருச்சு அப்போ இதை நம்ம ஆறு போட்டு ஓகே அவ்வளோதான் நிரூபியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இந்த கணக்கு உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இந்த கணக்கை திரும்ப திரும்ப செஞ்சு பாருங்கள் ஈஸியாக தான் இருக்கும் அடுத்து நம்ம பிகின் ஸ்டடிஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பை பாய் நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்